அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும். ஆன்மீக சிவசொந்தங்களே, இந்த ஆடியோல நாளை அட்சய திருதியை தானம் செய்ய சொல்லி நம்ம சேனல்ல அறிவுறுத்தி இருக்கோம். எந்தெந்த நேரத்துல தானம் செய்யணும் அப்படிங்கறத ரொம்ப தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இன்று வந்து நிறைய பேர் மெசேஜ் அனுப்பியிருக்கீங்க, தானம் செய்ய முடியாதவங்க என்ன செய்யறது அப்படின்னு. அதனால ஒரு சின்ன ஒரு அறிவிப்பு, தானம் நாளை செய்ய முடியாதவர்கள் இந்த ஊரடங்கு சமயத்தினாலேயோ அல்லது வேற எந்த காரணத்தினாலேயோ நாளை அட்சய திருதியை முன்னிட்டு தானம் செய்ய முடியாதவர்களுக்கு ஒரு மாற்று யோசனை. என்ன செய்யறீங்க அப்படின்னா, நீங்க என்ன பொருளை தானம் செய்ய விரும்புறீங்களோ அதை பொருளாகவோ அல்லது பொருள் கிடைக்கல அந்த பொருள் போய் வாங்க முடியல அப்படிங்கிற சூழல் இருக்கும்போது அதற்குண்டான தொகை, பொருள் உங்க வீட்டில் இருந்தா பொருள் அல்லது அதற்குண்டான தொகையை ஒரு மஞ்சள் துணியில் முடிச்சு வையுங்கள். ஒரு உதாரணத்துக்கு ஒரு 500 ரூபாய் மதிப்புள்ள ஒரு விஷயம் அல்லது ஒரு 1000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு விஷயத்தை தானம் தரணும் விரும்புறீங்கன்னா, அந்த 1000 ரூபாயோட சேர்த்து கொஞ்சம் அரிசியும் போடணும், கொஞ்சம் வீட்டில் இருக்க சாப்பாட்டு அரிசி கொஞ்சமாக போட்டு ஒரு மஞ்சத்துல சுற்றி உங்கள் வீட்டு பூஜையில வச்சிருங்க. எப்போ இந்த ஊரடங்கு பிரச்சனைலாம் முடியுதோ அந்த ஊரடங்கெல்லாம் முடிந்த பிறகு அந்த முடிச்சி எடுத்துட்டு அந்த இருக்கிற பணத்தை எடுத்து அந்த அரிசி போட்டிருக்கீங்க இல்லையா, அந்த அரிசியை திரும்ப எடுத்துட்டு அந்த பணத்தை மட்டும் நீங்கள் தானமாக தர வேண்டும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, பொருளா தரணும்னு நினைக்கிறேன், பொருள் உங்க வீட்டில் இருந்துச்சுன்னா அந்த பொருளை எடுத்து உங்க பூஜையில வச்சிருங்க. அதுக்கு மஞ்சள் துணி எதுவும் கட்ட வேண்டாம், எடுத்து பூஜையில வச்சுட்டு அதை வந்து இந்த ஊரடங்கெல்லாம் முடிந்த பிறகு எடுத்து நீங்க தானமா தரலாம், எந்த தவறும் கிடையாது. பொருள் இல்லை, பணம் கட்டி வச்சிடறேன், அப்புறம் இந்த பொருளை வாங்கிக்கிறேன் அப்படின்னா அந்த பணத்தை ஒரு மஞ்சத்துல சுற்றி பணத்தை சுற்றி வைக்கிறவங்க கண்டிப்பாக அரிசி அதில் சுற்றி வைங்க. அரிசி கொஞ்சம் போட்டு சுற்றி வச்சுட்டு ஊரடங்கு பிரச்சனை முடிஞ்சு எப்போ நீங்கள் தானம் தர போறீங்களோ அப்போ அந்த துணியை எடுத்துட்டு அந்த பணத்தை மட்டும் எடுத்து கொடுக்கணும், அரிசி கொடுத்துடக்கூடாது. இது ஒரு சூட்சமம், அது வந்து ஒரு எமர்ஜென்சிக்காக, அதாவது இப்போ வெளியே போக முடியாத சூழல் இருக்கவங்களுக்காக ஒரு மாற்று ஏற்பாடு. எது எப்படியோ நாளை கண்டிப்பாக நீங்கள் உங்கள் கையில் இருக்கக்கூடிய இருப்பில் ஏதேனும் கொஞ்சம் நாச்சம் தானம் தரணும், கண்டிப்பாக தரணும். நேரடியாக போய் தர முடிஞ்ச தாங்க, இல்லை நான் சொன்ன மாதிரி அதை எடுத்து வச்சுட்டு வாய்ப்பு கிடைக்கும் போது அதை எடுத்து தானமாக தரலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நல்ல செய்தியை கொஞ்சம் அனைவருக்கும் பரப்புங்க, நிறைய பேர் குழப்பத்தில் இருப்பாங்க, கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. அன்பானவர்களே, நாளை மாலை 5 மணியுடன் இந்த குபேர காயின் ஆஃபர் முடிவடைகிறது. நாளை மாலை 5 மணியுடன் குபேர காயின் ஆஃபர் முடிவடைகிறது. முடிந்தவர்கள் நாளை மாலை 5 மணிக்குள் எந்த பொருள் வேணால் புக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மந்திர வித்தை வகுப்பு நாளை காலை தொடங்கப்படும். அனைவருக்கும் ஐடி நம்பர் அனுப்பும் பணி, குரூப்பில் இணைக்கும் பணி, மொத்தம் 35 பேருக்கு மட்டும்தான் அனுமதி கொடுத்துருக்கேன். நாளை காலை அந்த பணி தொடங்கப்படும், நாளையிலிருந்து உங்களுக்கு பாடம் அனுப்பப்படும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீகத்தோடு சந்திக்கிறேன். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.